தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சேலத்தில் வனப்பணியாளர்கள் பாம்புகளை பிடிப்பது குறித்த பயிற்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாம்புகள் வந்தால் அவற்றை பாதுகாப்பாக பிடிப்பது மற்றும் கையாள்வது குறித்த ஒத்திகை நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள 10 வனச்சரகத்தை சேர்ந்த 50 மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்று பயிற்சிகளை எடுத்துக்கொண்டனர். உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தையொட்டி கோவை அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகள் இரத்த தானம் செய்தனர். உலக சுகாதார நிறுவனம் சார்பில் குருதி பிரிவுகளை கண்டறிந்த கார்ல் லான்ஸ்டெய்னர் பிறந்த நாளான ஜூன் 14 தேதி இரத்த கொடையாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை ஆட்சியர் நாகராஜன், மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால், காவல் ஆணையர் தீபக் உள்ளிட்டோர் இரத்த தானம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் வீடுகளுக்கு சென்று வழங்குவோரை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களைப் போல தாங்களும் கொரோனாவால் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பணியாளர்களை வைத்து திறந்தார். வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அப்போது செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் மின்சார ஊழியர்களை வைத்து அலுவலகத்தை திறந்த சிவக்குமார் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார்.